அது மிக மோசமான அரசியலுக்கு வழிவகுக்கிறார் எதிர்கட்சிகள். அதோட மட்டுமில்ல, அவர் வந்து ஒரு சாதாரண பேட்ட ரவுடி மாதிரியா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆகவே மிக மோசமான அரசியலுக்கு வழிவகுக்கிறார் எதிர்கட்சிகள். அதோட மட்டுமில்ல, அவர் வந்து ஒரு சாதாரண பேட்ட ரவுடி மாதிரியா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆகவே இவங்க தமிழ் பற்றாளர்கள் இல்லை, ஏன்னா ஈவேராவே தமிழ் மொழியின் விரோதி, தமிழை காட்டுமுராண்டி மொழி என்றும் தமிழை படிச்சா பிச்சைக்காரனா கூட ஆக முடியாது, பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷ்ல பேசி வேலைக்காரிக்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுன்னு சொன்ன ஈவேராவ தந்தி பெரியார்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ் துரோகி தானே, தமிழின் எதிரிகள் தானே, அதுவே இவங்கெல்லாம் ஹிந்து விரோதி. அதனால இவங்க கோரிக்கை, நான் கேட்கிறேன், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்து அங்கு மத ரீதியிலாக வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், அவர்கள் உயிருக்கு பயந்து மதம் மாற்றலுக்கு பயந்து அங்கிருந்து இங்கு வந்த வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை, ரிலிஜியஸ்லி பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு குடியுரிமை சட்ட திருத்தத்தில். யாருக்கும் குடியுரிமை எடுக்கணும்னு சொல்லலையே. அப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்பது ஏதோ ஒரு பெரிய சதியின் ஒரு பங்காக மிக பெரிய கலவரத்தை வன்முறையை இந்த தேசத்திலே 47 பிரிவினைக்கு முன்பாக மல்லபுரம் நவகாலி போன்ற இடங்களிலே நடத்தப்பட்டது போல நாடு முழுவதும் மத கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற தீய நோக்கோடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தின. இந்த போராட்டமே வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏன்னா இதுல எந்த வித உண்மையும் இல்லை, யாரோட குடியுரிமையும் எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இதுல போராட்டம் நடத்துறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஹாஜி கர்சரா உத்தர் கல்லூரியில அந்த பிரின்சிபால் தர்வீஸ் முஹைதீன் நபர் அங்க இருக்கின்ற மாணவர்களை எல்லாமும் கட்டாயப்படுத்தி இதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுத்துறதாக தகவல் வந்தது. அது எய்டட் காலேஜ், தமிழக அரசு உடனடியாக அதற்கான நிதி உதவியை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு கைகூலியா இங்க நான் வந்து கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்துவேன்னு ஒரு முதல்வர் செயல்படுறதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது 100% தேச விரோத செயல். அதனால அதோடு மட்டுமல்ல, இவர்கள் இதுக்கு எதிரான போராட்டம் துவங்கிய சமயத்திலேயே நான் சொன்னேன், ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு. உடனே அவங்க கட்சியில் யாரோ ஒருத்தர் வழக்கறிஞர் நான் புகழ் அப்படின்னு எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் நான் சொன்னது உண்மை என்று நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் நிரூபித்து கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டமே யாரை முன்னிலைப்படுத்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால், அல்லுமா போன்ற சிமி போன்ற தடை செய்யப்பட்ட முஸ்லிம் பயங்கரவாத இயக்கங்கள் பல மாநிலங்களில் தடை செய்து தமிழகத்திலிருந்தும் தடை செய்யப்படாமல் தடை செய்யப்பட வேண்டிய எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற அமைப்பினர் முன்னிலைப்படுத்தி இந்த கலவரமானது நடத்தப்படுது. இப்போ நாடு முழுவதும் கடந்த 15-20 நாளில் 31 பயங்கரவாதிகள் ஐஎஸ்ஐஎஸ் இன்ஸ்பயர்டு மாடியூல்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியில் 4 பேர் கைது செஞ்சிருக்கு என்ஐஏ, அதில் 2 பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வாடி சுரேஷ் கொலையில் சம்பந்தப்பட்டு ஜெயிலில் இருந்து வெயிலில் வந்து தலைமறைவான 2 பேர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரில் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க, அதுல ஒருத்தர் பாடி சுரேஷ் கொலை வழக்கில் வெயில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்எஸ்ஐ வில்சனை ஏன் கொன்னாங்க, அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு, 2 பேர் கேட்க
அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எங்கள் கூட்டாளிகளை டெல்லியிலும் பெங்களூரிலும் கைது செஞ்சதனால் அவங்களுக்கு டார்கெட் வில்சன் இல்லை, ஏதோ ஒரு போலீஸை கொல்லணும், ஏன்னா காவல்துறையை பயமுறுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும், அதுக்காக வில்சனை கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியா நேற்றைய முன்தினம் திருச்சியில இந்த சிஐஏ ஆதரவு பேரணிக்கு மிக துடிப்போடு செயல்பட்ட பாலக்கரை பகுதி செயலாளர் விஜய் ரகு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்க நம்ம பெரிய குளத்துல இந்த தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் அவரை சிஏஏக்கு ஆதரவா பார்லிமெண்ட்ல ஏன் ஓட்டு போட்டேன்னு முஸ்லீம் குண்டர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை, போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்கள் பிரதிநிதிக்கும் பாதுகாப்பு இல்லை. நான் இந்த தீய சக்திகளுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன், நீங்க ரவீந்திரநாத் குமார் சிஏஏக்கு ஏன் ஆதரவா ஓட்டு போட்டாருன்னு தாக்குவீர்கள்னு சொன்னா இது என்ன செய்தி அனுப்புது மக்களுக்கு? இதை எதிர்த்து ஓட்டு போட்டவங்களை தேசபக்தர்கள் அதே மாதிரியா நடத்தணுமோ? மக்கள் நினைப்பாங்கல்ல, என்னைக்குமே வன்முறை என்பது இருமுனை கத்தி, இவங்க மாத்திரம் இந்த மாதிரியா வன்முறையில ஈடுபடுறது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற தீய அரசியல் சக்திகள் அவங்களோட முனாப்பலி இல்லை, முஸ்லிம் பயங்கரவாதிகளை பயன்படுத்தி ஏவி விட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கிறதா? அப்ப இதுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்களை என்ன பண்றது? ஆகவே மிக மோசமான அரசியலுக்கு வழிவகுக்கிறார் எதிர்கட்சிகள். அதோட மட்டுமில்லை, அவர் வந்து ஒரு சாதாரண பேட்டை ரவுடி மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவர் பேசுறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. வந்து இந்த அரசாங்கத்திற்கு குட் கவர்னன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு, விருது கொடுத்தவனை தூக்கி வந்து அடிக்கணும், என்ன பேச்சு? யார் தூக்கி வந்து அடிப்பீங்க? கமான், யார் சொன்னார் தூக்கி வந்து அடிக்கிறேன்னு? ஆகவே இவ்வளவு மோசமான அரசியல் தமிழகத்துல நடக்க அனுமதிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி அமைதியா இருக்குங்கிறதுக்காக இந்த தேச விரோத பிரிவினைவாத அந்நிய சோனியாவின் அடிவருடிகள் எடுபடிகள் இந்த மாதிரியா நடக்கிறத நாம அனுமதிக்க முடியாது. ஆகவே இங்க கம்பத்துல நடந்திருக்கு, அதே மாதிரியா பெரிய குளத்துல தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்ம பிஜேபியினுடைய நிர்வாகி ராஜ பிரபு தாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு இந்த மாதிரியான சிஐஏ எதிர்ப்பு போராட்டங்களையே தடை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கோரிக்கை நியாயமானதா இருந்தா சரி, யாருடைய குடியுரிமையாவது எடுக்கப்படுது அப்படின்னு சட்டத்தில் சொன்னா போராட உரிமை இருக்கு, தட் இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி, ஐ கேன் அக்செப்ட். ஆனா அது எதுவுமே சொல்லலையே, அப்ப எதுக்காக பண்ற நீ? அதுல யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள்லாம் வரி கொடுக்காம ஒத்துழையாம இருந்துட்டோம்னா நீங்களாம் வரி எங்கடா கட்டுறீங்கன்னு மக்கள் பல பேர் கேட்கறாங்க, நான் கேட்கல என்ன. ஆகவே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மிரட்டுகின்ற போக்கு வன்மையாக கண்டிக்கத்தான். போலீஸுக்கும் கைது பண்ணியாச்சுன்னா தடை பண்ணியாச்சுன்னா சரியாயிடும்ன்றதுக்காக சொல்றேன். இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதற்கு ஒரே காரணம் கெடுத்து கொண்டிருப்பது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக ஆகிய அரசியல் தீய சக்திகள். அதை நான் சொல்லிட்டேன், அதை அரசாங்கம் செய்யும்னு எதிர்பார்க்கிறேன். சரி, ஏன்னா அவரே சொன்னதுனால ஒரு கேள்வி கேக்குறங்க பதில் சொல்லிடும், அதுக்கப்புறம் நீங்க என்ன கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படி இல்ல, நான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு சார் உங்க மேல நீங்க போல அதாவது நீங்க எந்த மீடியான்னு தெரியல, சத்தியம் அதான் அப்படிதான் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த நாட்டுல கலவரம் பண்றதுக்குன்னே சில மீடியாக்கள் வந்து தூண்டி விடுறது பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதனால அப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க இன்னைக்கு மாத்திரமா பண்றீங்க எனக்கு எதிரா, இந்த சத்யம் டிவி பல ஆண்டுகளா பண்ணி கொண்டு இருக்கு. இந்த 1st போராட்டம் யார் யாரெல்லாம், ஜெய்னுல் ஆபுதீன் இவன்லாம் கோயில் போறானா? சரி, டேவிட் மணியரசன் குடும்பத்தோட போய் நீ வந்து பெருவுடையார வழிபட போறீங்க, எல்லாம் நாத்திக நக்சல் ஜிகாதி மதமாற்றம் இவாஞ்சலிஸ்ட் போர்சஸ் கிறிஸ்தவ மிஷினரிகள்
இவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினா அதுக்கு பேர் எதிர்கட்சி கோரிக்கைய. ஆகவே இவங்க தமிழ் பற்றாளர்கள் இல்லை. ஏன்னா ஈவேராவே தமிழ் மொழியின் விரோதி. தமிழை காட்டு முராண்டி மொழி என்றும் தமிழை படித்தா பிச்சைக்காரனா கூட ஆக முடியாது. பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷில் பேசி, வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசுன்னு சொன்ன ஈவேராவை தந்தை பெரியார்னு சொல்கிற அத்தனை பேரும் தமிழ் துரோகி தானே, தமிழின் எதிரிகள் தானே. ஆகவே இவங்கெல்லாம் ஹிந்து விரோதி. அதனால இவங்க கோரிக்கை, நான் கேட்குறேன், மசூதியில் வந்து தொழில் அரபு மொழியில் பண்ணாதேன்னு இதே ஜெய்னுல்லாஹ்புதீன் பேசுவாரா? இல்லை இப்போ ஒவ்வொரு மசூதிக்கு முன்னாடி ஹிந்துக்கள் போய் இந்த மாதிரியா போராட்டம் நடத்துறதுன்னு சொன்னால் சரியா இருக்குமா? ஆகவே ஜெய்னுல்லாஹ்வின் போன்ற தீய சக்தி அரசாங்கம் உடனடியாக கைது பண்ணுவாங்க. நான் ஹூஆர்யு? அரபு அடிமைகளுக்கு இங்கே என்ன மொழியில் ஹிந்துக்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்குறேன் நான். அந்நிய சக்திகள், தீய சக்திகள், அரபு மொழியினுடைய கையாட்கள். இவங்க நடத்துகிற ஸ்கூல் பூரா அரபு மொழி தானே சொல்லித்தர. நீ யார் குடமுழுக்கு பற்றி பேசுறதுக்கு? மணியரசா யாரு? டேவிட் மணியரசா? அவரு பிலீவர், அவரு ஹிந்து? நோ. அப்புறம் எப்படி பேசுறாங்கன்னா, இது ஹிந்து மதத்தில் பிளவும் குழப்பும் ஏற்படுத்துறதுக்கான ஹிந்து விரோத தீய சக்திகள், அந்நிய மதத்தினுடைய கைக்கூலிகள், பயங்கரவாதிகளின் எடுபிடிகள் ஒன்னாம் தேதி போராட்டம் நடத்துறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து மத நம்பிக்கை உள்ளவங்க இல்லை. முதல் ஜெய்னுல்லாஹ்புதீன் போய் பெருவுடையார வணங்கிட்டு வரட்டும், அப்புறம் பேசு நீ கோயிலை பத்தி. நீ கோயிலை பத்தி எப்படி பேசலாம்? ஆகவே இந்த மாதிரியா பண்றதுக்கெல்லாம் நீங்க தயவு பண்ணி ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு ஊக்கம் கொடுக்காதீங்கிறேன். நன்றி சார். தமிழகத்தில் இருக்கட்டமே, எல்லா 21 மாநிலங்கள் அறிவிச்சிருக்கு, இன்னும் 11 மாநிலங்கள் அறிவிக்கணும். நீங்க தலைவரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? என்ன பர்சனல் க்வெஸ்சன் என்னைக்குமே கூடாது. நான் என்னைக்குமே என்னை பத்தி கட்சியில நான் வந்து 1978 ஜனதா கட்சியில சந்திரசேகர் அவர்கள் அகில இந்திய தலைவரா இருந்த காலத்துல நான் 4வது வார்டுக்கு தலைவர். ஒரு வார்டு தலைவர்ல இருந்து ஆல் இண்டியா செக்ரட்டரி வர பயணம் பண்ணியிருக்கேன். ஐ அம் ஹாப்பி. ஓகே.